பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் ஃபார் மேக்கிங் ஹோம்மேட் பன்னீர். ஹோம்மேட் பன்னீர் செய்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் பன்னீர் உதிரி உதிரியாக வராமல் நல்லா க்யூப் ஷேப்பில் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதோடு சேர்த்து இதே மாதிரி டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஸ்பாஞ்சியாக அண்ட் சாஃப்டான பன்னீர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பன்னீர் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சிருக்கேன். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, பால் கொதிச்சதுக்கப்புறமும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பன்னீர் நல்ல திக்காக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி பால் காய்ச்சினதுக்கப்புறமா 10 நிமிஷம் அதை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 1/2 லெமன் ஜூஸ் இந்த மாதிரி நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை கிளாக் வைஸ் வந்து இதை நம்ம ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு இதே மாதிரி ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக ஜென்டிலாக ஸ்டிர் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஸ்டிர் பண்ணக்கூடாது. ஜென்டிலாக இதே மாதிரி நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேடலார அந்த உருண்டை வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். ரொம்ப உதிரி உதிரியாக உங்களோட பன்னீர் வந்து ஆகாது. ஸோ இதுதான் டிப் நம்பர் 2. ஸோ எப்பயுமே வீட்டில் பன்னீர் செய்யும்போது இந்த மாதிரி நான் இப்போ இதில் சொல்ல போகிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பன்னீர் வந்து ஸ்பாஞ்சியாகவும் ரொம்ப வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது இந்த பன்னீர் வந்து நான் 2 பேருக்கு செஞ்சேன் அப்படின்றதுனால 1/2 லிட்டர் பாலில் செஞ்சுருக்கேன். உங்ககிட்ட வந்து நீங்கள் நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் பால்லையும் இது நீங்கள் செய்யலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த பால் வந்து அப்படியே ஃபுல்லாக டோட்டலாக தயிராக மாறிடணும். இந்த மாதிரி தயிராக மாறினதுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபில்டர் பண்ணதுலேருந்து நான் சொல்ல போகிற எல்லா டிப்ஸையும் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீட்லேயே சூப்பரான ஒரு ஹோம்மேட் பன்னீர் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபில்டர் ஒன்று வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கர்ச்சிஃபோ இல்லை ஏதாச்சும் ஒரு காட்டன் துணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து இந்த பால் நம்ம தண்ணியோடு இருக்குது இல்லையா, அந்த தயிர் அதை வந்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி எல்லாம் கீழே போயிடும். அந்த பன்னீரோட அந்த கர்டில் பண்ண அந்த பால் மட்டும் மேலே அப்படி இந்த மாதிரி நின்றுடும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்த உடனே செய்ய வேண்டிய மொதல் வேலை என்ன அப்படின்னா, 1 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க. ஜில்லு தண்ணியும் எடுக்கக்கூடாது, ஹாட் தண்ணியும் எடுக்கக்கூடாது. நார்மல் தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு இந்த கர்ச்சிஃபை நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விடணும். இந்த மாதிரி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா வந்து அந்த புளிப்பு தன்மையெல்லாம் போயிடும். நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யணும். அதே மாதிரி 1 தடவை கர்ச்சிஃப்க்கு மேலே ஊற்றிருங்க. இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி நீங்கள் மேலே வெறும் பன்னீர் மேலேயே இந்த தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பன்னீரில் வந்து உங்களுக்கு வினிகர் போட்டிருந்தீங்கன்னா அதோட ஸ்மெல்லோ இல்லை லெமன் ஜூஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த புளிப்பு வாசனை வந்து அதில் இருக்கவே இருக்காது. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, இந்த ஃபில்டர் பண்ணி போட்டதுக்கப்புறமா இந்த கிளாத்தை வந்து ஒரு 4 பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றும் போது தண்ணி உங்களுக்கு கீழேருந்து லைட்டாக வரும். ஸோ ரொம்ப இதை ஸ்க்யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்க்யூஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படியே ரொம்ப ஜென்டிலாக இதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த டிப் என்ன அப்படின்னா, முடிச்சு போட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு டேப்லேயோ இல்லை ஒரு ஹைட்டான இடத்துலையோ வந்து இதை தொங்க விட்டுறணும். தொங்க விட்டுட்டு தண்ணியை சொட்டுறதுக்கு வந்து நான் கீழே வந்து அந்த ஃபில்டரை வச்சுருக்கேன். இந்த மாதிரி தொங்க விட்டீங்க அப்படின்னா தான் தண்ணி எல்லாம் நம்மளுக்கு கீழே போயிடும். ஸோ இது அட்லீஸ்ட் 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இந்த மாதிரி தொங்கணும். அதுக்கப்புறமா 1 ஹவருக்கு அப்புறமா இதை எடுத்து நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, நார்மல் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க. கீழே நம்ம பால் பாத்திரம் வைப்போம்லையே அங்கே ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் இப்போ வந்து என்னோடய பன்னீர் நான் வச்சுட்டேன். அடுத்து இந்த பன்னீரை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ பன்னீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த நைஃப்பில் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அந்த நைஃபை 1-2 நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பன்னீரை வெளியேடுங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக பன்னீர் வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், பன்னீர் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு இப்போ வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி செட் ஆகும். இல்லாட்டினா நீங்கள் என்ன தான் நீங்கள் இப்படி திறந்தீங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக விழுந்துடும். இப்போ இந்த நைஃபை வச்சு இதை நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உதிரவே உதிராது சுத்தமாக பன்னீர். நீங்கள் வந்து நினச்ச ஷேப்பில் வந்து இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் பன்னீர் செய்யும்போது இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னீர் வந்து கடையில் வாங்குற மாதிரியே நீங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி கடையில் வாங்குற பன்னீர் வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்கும். பட் இந்த பன்னீர் நீங்கள் வீட்டில் வாங்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஸ்பாஞ்சியான ஒரு சாஃப்ட்னஸும் இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த பன்னீர் வந்து நான் பன்னீர் பொடிமாஸ் செய்கிற அன்றைக்கி நான் இதை உங்களுக்கு இதை வந்து நான் எடுத்தேன். பன்னீர் பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படின்றது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனல்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி பன்னீர் உங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த பன்னீர் டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி பன்னீர் வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.